ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஸ்கூல்ல பேசுறதா சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரு பேசுற வீடியோ நானும் பார்த்தேன். அதுல அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எது இருக்கான்னு, அதுல அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் எதுவும் பேசியிருக்காரா எனக்கு எப்படி தெரியல. மாற்றுத்திறனாளியை இழிவுபடுத்தினதா சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பேர்லாம் இது பண்ணிருக்காங்க. 4 செக்ஷன்ல வந்து போட்டிருக்காங்க. சரி, நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அது அசீமான் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, அவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு இதை வந்து கலப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. இல்லைங்க, நான் வந்து அவர் என்ன பேசுறாருங்கிறத எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன். பட் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களா அவரை? ஆமாம், அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. செக்ஷன் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரி, பார்ப்போம் என்னன்னு. இப்போ இந்த இதில் சார், இப்போ தமிழக அரசு வந்து இதில் வந்து முழு மூச்சோடு எடுபடுறதுக்குண்டான காரணம் என்ன சார்? நான் வந்து கொந்தளிச்சு போயிட்டார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவங்க உங்களுக்கு தான் தெரியுமே, திமுக எப்பயுமே ரெட்டை வேடம் போடும். ஒரு பக்கம் இப்படி பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் டெல்லியில் போய் பிஜேபிகிட்ட மண்டிடுவாங்க. இங்கே உள்ள பிஜேபி தலைவர்களாக அவங்கள பற்றி அவங்க மிகவும் காட்டமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் திமுகவை பற்றி நம்ம எப்பவுமே தெரியும். எதுக்காக இவ்வளோ சீற்றங்கிறது காலப்போக்கில் தெரிய வரும். நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நாங்கள் வந்து ஆட்சிக்காக வந்து தன்னை இந்த இதை இழக்க மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி சார் பார்க்குறோம்? 4.5 வருஷம் என்ன பண்ணார் அவர்? முதலமைச்சர் இருந்தப்போ ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவர் என்னென்ன பல்ட்டி அடித்தார்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் பேசுகிறதுல நம்ம ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கணும். 2026 எலெக்ஷனில் வந்து அதிமுக ஒன்று சேர்த்துக்கணும்னு வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரைக்கும் அம்மாவின் தொண்டர்களை அவர் ஒன்று சேர விட மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம், ரெட்டையில் அங்கே இருக்கிறதுனால கண்ணை மூடிக்கிட்டு அங்கே இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளையும் இப்படியே இதே நிலை நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுகவிற்கு, அம்மாவின் கட்சிக்கு முடிவுரை எழுதிவிடுவார் என்று தான் நான் பலமுறை சொல்லி வர்றேன். அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன செய்கிறாங்க, வெளித்துக் கொள்கிறார்களான்னு பார்ப்போம். வேலுமணி உள்ளிட்ட 6 பேர் வந்து மறுபடியும் மீண்டும் ஒன்று செய்யணுங்கிற மாதிரி போர்க்கொடி இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வந்துட்டு இருக்கு. அவங்க யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களா? அது இணைப்புக்கான முயற்சி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்னோட யாரும் பேசல, பேசினாங்கன்னா நான் சொல்கிறேன். சார், நடிகர் விஜயோட மாநாடு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நான் பர்மிஷன் கொடுக்கல, திமுக பயந்துருக்காங்களா? எதுக்காக பர்மிஷன் கொடுக்காம இன்னும் இது வரைக்கும் இன்னும் இழுத்துட்டு இருக்காங்க? இல்லைங்க, பொதுவாக ஒரு பொதுக்கூட்டம், மாநாடு, இப்போ நாங்களே கட்சி ஆரம்பிச்சப்போ எங்கள் மாநாடு, இன்னும் சொல்லப்போனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திர தினத்தன்னைக்கு எங்கள் பொதுக்குழு கூட்டணும். அன்றைக்கெலாம் போலீஸ்லேருந்து ஒரு கொஸ்டினர் வரும். அது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்காக அவங்க நெரிசல் வந்துடக்கூடாது, பாதுகாப்பு கருதி அவங்க 21 கொஸ்டினர் வரும். அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறோன்னா பண்ணிட்டோன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது 22 கண்டிஷன் போட்டுருக்காங்களே, அந்த மாதிரி நீங்கள் 2 மாநாடு நடத்திருக்கீங்க அப்படிங்கும்போது 22 கண்டிஷன் அந்த மாதிரி கண்டிஷன் போடுறாங்க. போடக்கூடிய சூழ்நிலை கண்டிஷன் போட மாட்டாங்க. அவங்க நிறைய கொஸ்டினர் கேட்டிருக்காங்க. அது போக்குவரத்து நெரிசல் வராமல் நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க, அது மாதிரி பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, அது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. பொதுக்குழுவப்பவே கேட்டாங்க. எல்லா பொதுக்குழுவில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நாங்கள் ஸ்ரீவாரியில் நடத்துகிறப்ப அன்றைக்கு ஆகஸ்ட் 15 உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருமே, எப்படி நடத்த போகிறீங்க, எங்கெங்கே பார்க்கிங் இருக்குது, ஏன்னா காவல்துறைக்கு அன்றைக்கி நிறைய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் கொடுத்தது. அவங்க அன்றைக்கி பர்மிஷன் கொடுத்தாங்க. தமிழ்நாடு முதல்வர் இப்போ இதுக்கு வெளிநாடு போயிருக்காரு, நம்ம பிராணாந்தி திருப்பி ரிட்டர்ன் வராரு. அதை நம்ம வந்து இப்படி பார்க்குறோம் சார். இது வரைக்கும் வந்த முதலீடுகளாக அவங்க சொல்கிறதுனால எந்த வேலை வாய்ப்புமோ எதுவுமே வந்ததாக தெரியல. எல்லா ஒப்பந்தங்களுமே பேப்பரில் தான் இருக்கிறதா தான் தெரியுது. சரி, இப்போ போயிட்டு வரட்டும், பார்ப்போம் என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் கொண்டு வர. அண்ணாமலையோட லண்டன் பயணம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து அதிமுகவிடம் தெரிவித்து வராங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? அதுக்கு மத்திய ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க எச் ராஜா தலைமையில். அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? திரு அண்ணாமலை அவர்கள் ஃபெலோஷிப்புக்காக அங்கே அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு. அவர் நான் சந்தித்தப்போ சொன்னது நவம்பர் மாதம் இறுதியில் வந்துடுவார். அவருடைய ஆப்ஷன்ஸில் ஒரு சீனியர் பிஜேபி தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. மீண்டும் நயனா நாகேந்திரன் வந்து மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நம்ம எப்படி அது அவருடைய கருத்து சொல்கிறாரு, அதை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? 2026 பிஜேபியோட அலையன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கோம், அது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கா? புது கட்சியை இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். இன்னும் வந்து தேர்தலில் இருக்கிறப்ப இன்னும் எந்தெந்த கட்சிகள் வருதுங்கிறது தெரிய வரும். திவாகரன் அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது, புதுக்கோட்டையில் பேட்டி கொடுக்கும்போது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, விரைவில் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பேச்சுவார்த்தை? ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, முடியும் தருவாயில் இருக்குது. ஏடிஎம்கேயோட என்ன பேச்சுவார்த்தை? என்ன பேச்சு சொல்கிறாரு? என்ன எனக்கு புரியல. நீங்கள் அவர் என்ன சொன்னார் கிளியராக? நான் எனக்கு தெரியல அவர் என்ன சொன்னார். எல்லாம் ஒன்று சேரத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, முடியாத கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் நம்ம சகுனிகளையும் குனிகளையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கள் இந்த நூற்றாண்டுகள்லேயும் வாழ்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் பேசுகிறதுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியும். அந்த மீட்டிங்லேயே அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொல்கிறாரு, நம்ம யூபிஎஸ்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை நடக்கும்போது தனபாலை நான் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி செஞ்சேன், தலித் ஒரு முதலாளருக்கு தலித்தே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதில் இவர் என்ன அவர் எதன் அடிப்படையில் நான் மாதிரி செஞ்சேங்கிறாரு. என்ன இது மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அவருக்கு என்ன அவர் பதவியில் இருந்தார், என்ன அதிகாரத்தில் அவர் செய்தார், அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், அது வேண்டாம் சரி.